ஒரு டைம்ல ஒரு சிந்தனை தான் வரும், ஒரு ஒரு எண்ணம்தான் இருக்கும். இப்போ ஒரு எண்ணம் இருக்கீங்க, அப்புறம் மறுபடியும் சில டைம்ல எண்ணங்கள் குறையிற டைம்ல ஒரு கவனம் வருது இல்லைங்க, கவனம் மாத்திரம் இருக்கிற மாதிரியான ஒரு இது. அப்ப அந்த கவனத்துக்கும் எண்ணத்துக்கும் என்ன தொடர்பு? ஏன் இது இருக்கிறப்ப அது இல்லை? இல்ல கவனம் இருக்கிறத கூட நீங்க வந்து ரெகனைஸ் பண்ணும் போதே கூட அங்க எண்ணம் வந்துருது. கவனம்னு சொல்லி எண்ணமே இல்லாத ஒரு கவனத்தை எல்லாம் உங்களால கற்பனை பண்ண முடியாது. எண்ணங்கள்ங்கிறதே கூட நான் ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்தாதான் அது எண்ணம்ங்கிற மாதிரி இல்லை. ஒரு சொல்ல போனாங்கன்னா ஒரு ஒரு தாட்டுங்கிறது ஒரு வினாடிக்கு ஒரு தாட்டு மாதிரிதான் நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு வினாடிக்கு 60 தாட்டு வருதுன்னு சொன்னா, அப்ப 60ல ஒரு பகுதியை பார்த்தோம்னா அது எண்ணம் மாதிரி கூட தெரியாது. ஒரு ஒரு தன்மையில இருக்கலாம். அதனால எல்லாமே உங்களுக்கு அது தாட்டினுடைய ரோல் இல்லாம எதுவுமே கிடையாது. நீங்க தாட் இல்லாத ஒரு ஒரு எனர்ஜி ஃபீல்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட அதை ரெகனைஸ் பண்ணும்போது அங்க தாட் வந்துருது. அப்ப அந்த தாட்டுக்கு வந்து இந்த எனர்ஜி இந்த கவனங்கிறது அது ஆதாரமாக? ஆமா, கவனங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. சரிங்களா, அது இல்லாம எதுவுமே இல்லை. அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. ஒரு கான்சியஸ்னஸ் ஒன்னு இருக்கு இல்லையா? ஆமா, அந்த கான்சியஸ்னஸ்னாலதான் தாட்டே உருவாகுது. சரி, அப்ப தாட்டுக்கே ஆதாரம் ஒரு கான்சியஸ்னஸ். இல்லைன்னா ஒரு மெமரியும் கான்சியஸ்னஸும் சேர்ந்தது தானே தாட்டு. அப்போ கான்சியஸ்னஸ் அங்க இருக்கு, எப்பவுமே ஒரு ஒரு உணர்வு நிலை இருக்கு. அதுல மெமரியும் சேரும் பொழுது ரெண்டும் சேர்ந்த ஒரு தன்மை. இப்போ ஒரு சில பெரிய யோகிகள் இதெல்லாம் சொல்றாங்க, ஒரு பரவச நிலைங்கிறது அல்லது ஒரு ஒரு இதுதான் ஆன்மீகத்துல உச்சமா எட்டக்கூடிய நிலைன்னு ஒன்று சொல்றாங்க இல்லைங்க, அது வந்து இந்த கான்சியஸ் லெவல் இருக்கிறது தான் சொல்றாங்களா, இல்ல அதையும் தாண்டி ஏதாவது அவர்களுக்கு அவங்க அது வந்து அவங்க பாடி லெவல்ல ஏதோ ஒண்ணு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறாங்க. அது பாடியில எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எல்லாத்துக்கும் அந்த கான்சியஸ்னஸ் ஆதாரமா இருக்கு. அது ஏதோ ஒரு வகையான ஒரு எனர்ஜியா கிரியேட் ஆகி வேற ஒரு டைமென்ஷனுக்கு போய் ஏதோ ஒரு எனர்ஜியை கொடுக்குது, ஒரு பரவசத்தை கொடுக்குதுன்னு சொன்னா, அப்ப அங்க பாடியில ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணிடுது. சரி, பாடியில கெமிக்கல் ரியாக்ஷன் வந்தாதான் பரவசங்களே ஏற்படும், இல்லைன்னா பரவசங்களே ஏற்படாது. ஆனா நமக்கு பேச்சுல என்னன்னு சொல்லி ஒரு ஆன்மீக பரவச நிலைன்னு சொல்லி பேர் இருக்கு. அது ஆன்மாவில இருந்தாலும் அது வரல, அது பாடியில இருந்தா வருது. இது இவங்களா பேர் கொடுத்துட்டாங்க ஆன்மா பரவசம். கான்சியஸ் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. ஆமா, அந்த அதை வந்து ஆதாரமா இருக்கிறத நம்ம அவேர்னஸ் சொல்றோம். ஆனா அது இருக்கிறத தெரியாம தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கும். உதாரணமா இப்ப நம்ம வந்து ஒரு டார்ச் லைட்ட ஒரு ஒரு பொருள் மேல அடிக்கிறோம். சரி, அப்ப அந்த வெளிச்சம் நமக்கு அந்த இதெல்லாம் பொருள் எல்லாம் காட்டுது. இப்ப நீங்க நல்ல இரவுல வந்து டார்ச் லைட்ட வந்து நீங்க எந்த பொருள் மேல அடிக்காம நீங்க ஆகாயத்தை நோக்கி அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டார்ச் லைட் பீமே தெரியாது, வெளிச்சம் போறதே தெரியாது. ஆனா அங்க வந்து எதையாவது ஒரு ஒரு சின்ன ஒரு பூச்சியோ அல்லது ஒரு தூசியோ கிராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னா அந்த தூசி வரும்போதுதான் அந்த வெளிச்சமே தெரியும். அப்போ அந்த தூசி மட்டும் தெரியற அளவுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. வெளிச்சமே இல்லைன்னா அந்த தூசியே இருக்கிறதே தெரியாது. அப்போ வெளிச்சமும் இருக்கு, அதே நேரத்துல தூசி தெரியலன்னு சொன்னா வெளிச்சம் போறதும் தெரியாம போயிடும். அப்ப ரெண்டும் சேர்ந்து ஏதோ ஒரு தன்மை வரும்பொழுதுதான் இந்த அவேர்னஸும் ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டும் கலக்கும் பொழுதுதான் கான்சியஸ்னஸ் வரும். கான்சியஸ்னஸ் தான் நமக்கு தெரியற மாதிரி இருக்கு, அவேர்னஸும் தெரியாது. இந்த கான்சியஸ்னஸ் காரணமான ஒரு ஆப்ஜெக்டும் நமக்கு தெரியாது. ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையா இருக்கும் பொழுதுதான் சித்தும் ஜடமும் வரக்கூடிய ஒரு கிரந்திங்கிற மாதிரி ஒரு தன்மையில தான் வந்து எதையுமே நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுதான் கான்சியஸ்னஸ்னு சொல்றோம். அப்ப அந்த கவனம் மாத்திரம் இருக்க மாதிரியான ஒரு நிலை ஏற்படுறது அது என்னங்க? அது அதுவுமே கூட அதுல அங்கேயுமே ஒரு தாட் இருக்குன்னு தான் இருக்கும். சரி, அங்கேயும் ஒரு தாட் இருக்கு, பாடியில ஆக்ஷனும் இருக்கு, ஏதோ ஒரு கலந்ததுனால அங்க எதோ ஒண்ணு தெரியுதுன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே அங்க ஜட அம்சமும் கலந்துருக்குன்னு இருக்கும். ஜடாம்சம்ங்கிறது பாடிலி ஜடாம்சமாவும் இருக்கலாம், மெமரி ஆன ஜடாம்சமாவும் இருக்கலாம். மற்றபடி நீங்க வந்து உண்மையான அவேர்னஸ் நீங்க ஃபீல் பண்ணவே முடியாது. அப்ப அந்த இடத்துல வந்து சித்தம்சம் அதிகமாகவும் ஜடாம்சம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு தெரியறது வந்து ஜடாம்சம் தானே தெரியுது. சரி, இப்ப நீங்க வந்து வெளிச்சமா தெரியுது, தூசி தானே தெரியுது. தூசி தெரியும் பொழுது எது அதிகமா தெரியுதுன்னு எடுக்க முடியும்? வெளிச்சம் அதிகமா தெரிஞ்சுட்டு இருக்க முடியுமா? தூசி அதிகமா தெரிஞ்சுட்டு இருக்க முடியும். தூசி மட்டும் தான் தெரியுது, ஆனா வெளிச்சத்துக்கு தகுந்த அளவுக்கு தூசி கொஞ்சம் பிரைட்டா தெரியுது. வெளிச்சம் டல்லா இருந்துன்னு சொன்னா தூசி டல்லா தெரியும், அவ்வளவுதான். ஆனா நமக்கு வந்து தூசி தான் தெரியுது, அது பிரைட்டா இருக்கிறதுக்கும் இதா இருக்கிறதுக்கும் இது காரணம்னு சொல்லலாம்.
சொன்னா நம்ம அந்த இதெல்லாம் அளவு போட்டு எடுக்கணும். எதுக்கு இது இது பவரா அது பவரான்னு போட வேண்டாம். மொத்தத்துல இது நம்ம வந்து அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டோம். அவேர்னஸ் வந்து அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டோம். அவேர்னஸ் வந்து நம்ம அவேர்னஸ் நம்ம அந்த ஸ்டேஜ் வந்து சொல்றது அப்படின்னு விழிப்புணர்வு. பிரச்சனைக்குரிய பகுதியோ அதை மட்டும் பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமானதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்கிரீன்லதான் கதாநாயகனும் வில்லனும் வரான், காமெடியும் வரான், ஹீரோயின் வராங்க, எல்லாரும் அங்கதான் வராங்க. சொல்லும் பொழுதே வந்து திரையில் தோன்றும் கதாநாயகன் திரையில் தோன்றும் வில்லனோடு திரையில் மோதினான்னு ஏன் சொல்லி கிடப்பானா? திரையே நீக்கிருங்க, கதாநாயகனும் வில்லனும் சண்டை போட்டான்னு சொல்லி டைரக்டா இஷ்யூக்கு வந்துடலாம். திரையை கூட்ட அன்னசரியா ஜெயிக்கிறீங்க. திரையை இங்க யாரு க்வெஸ்சன் பண்றான்? திரை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே. அதெல்லாம் நீங்க அதை பத்திலாம் மைண்ட் பண்ண வேண்டாம். கதாநாயகனும் வில்லனும் சண்டை போட்டான்னு சொல்லி டைரக்டா பேசிட்டு போங்க. திரையை இழுக்கவே வேண்டாம். அது சிலவங்க வந்து திரைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தர தரேன்னு சொல்லி திரைச்சிட்டு போயிருக்க. கடைசியில திரைதான் கிழிஞ்சு போகுது. அந்த அளவுக்கு திரைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாங்க. திரைய கிழிக்கிற அளவுக்கு திரைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாங்க. அதனால அந்த அளவுக்கு நம்ம போட்டு திரைக்கு போட்டு திரைச்சு நடக்கணும். அனுஷ்டான்மீகத்துல அனுஷ்டானத்தோட சேர்த்துருங்க. அனுஷ்டான ஆன்மீகத்தை அனுஷ்டானத்தோட சேர்த்துருங்க.